நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி, யாருக்கும் வித்துறாதீங்க அப்படிங்களா? உங்ககிட்ட உங்க கைப்பட இருக்கட்டும். நாங்க சாவி வந்து மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வண்டியா இருக்கு பாருங்க. நீங்க தானே இது நம்ம முஜியா இருக்கு. ஆனாவதா? ஓகேவா, இங்க பாருங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஹலோ ஹலோ அண்ணா அண்ணா, இருங்க, ஸ்டார்ட் ஆகுதா? வேணா உட்காருங்க, டபுள் சொன்னா கூட்டு போங்க. இங்க பாருங்க, மூவ் ஆகுதா? போகாதீங்க, இருங்க, எங்க போகாதீங்க, டைம். யாச்சுஷ்மி, ஒரு நிமிஷம், உங்க இப்படி வாங்க. ஒரு எமர்ஜென்சி, ஒரு கால் பண்ணணும். ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, ஒரே ஒரு எமர்ஜென்சி கால் மட்டும் பண்ணணும். தேங்க்யூ. ஹலோ ஹலோ, கிளம்பிட்டீங்களா குரு? இன்னும் கிளம்பல. நீங்க நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது குரு? குரு நான் இங்க வந்து 1 hour ஆகுது குரு. இப்போ நீங்க எனக்கு ஜிபேவாவது பண்ணி விட்டுருங்க, நான் வண்டி இங்க விட்டுட்டு போறேன். ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன், இல்லைன்னா இந்த வண்டியை இப்போ யாராவது 5000 கொடுப்பாங்களா? ஆ, இங்கேருந்து கிளம்புறேன் நான், ஓகேங்களா? எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமர்ஜென்சி, கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கு, எனக்கு ஒரு 5000 தேவை. நான் வந்துட்டு கடன் நான் கேட்குற 5000 போய்கிட்ட வண்டியை விற்றுறேன், நீங்கள் வண்டியை எடுத்துக்கோங்க, 5000 கொடுங்கன்னு தான் சொன்னேன். இந்த வண்டி யாரோ 5000 கொடுப்பாங்களா முதல்ல? ஏன் குரு புரிஞ்சுக்க மாட்டீங்க? இப்போ வரீங்களா இல்லையா நீங்கள்? அண்ணா என்னை போலீஸ் பிடிச்சி வச்சுடா. சரி வைங்க, உங்களை நம்பி நான் வந்து பண்ணிக்கலாம். என் முதல்ல என்ன செருப்பால் அடிச்சுக்கணுங்க? சரி, பக்கத்தில் தான் செகண்ட் ஹேண்ட் கடை இருந்தால் சொல்லுங்களேன். அதுவும் தெரியாதா? இப்போ தயவு செய்து வச்சுருங்க, ஃபோனை வச்சுருங்க, நீங்கள் முதல்ல டென்ஷன் பண்ணாது. தேங்க்ஸுங்க, சாரி. ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் சேல் பண்ணணும்னு கேட்டுட்டு. ஆமாம், அது வந்து என்னென்னா வண்டியை வந்து சேல் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, எமர்ஜென்சி, ஏதாவது அவுட் ஆஃப் இந்தியா வேறு போகணும், கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த இயர் வண்டி இது? எந்த இயர் வண்டி? வண்டி வந்து 2021ங்க. ஏன், என்னாச்சு? ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க வாங்கிக்கிறீங்களா? இல்ல உண்மையா சொல்றீங்களா? நான் வாங்கிக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு எமர்ஜென்சிங்க. 5000 ஓகே, நான் வாங்கிக்கிறேன். வண்டி ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? ஓட்டுவேன். ஓட்டுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வண்டில நான் ஓட்டி இருக்கேன். அப்படியா? இல்ல, எனக்கு 5000 கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல, பட் இருந்தாலும் வந்து நீங்க இவன் கேக்குறீங்க. அதல தெரிஞ்சிக்க அவசியம் இல்லனே. அவன பேசுற இவன பேசுற தெரிஞ்சிக்கனே, குத்து மதிப்பு அடிச்சு விடுங்களே. நமக்கு கமிஷன் கிடைக்கும்ல, நம்மள வேற வெட்டி இல்லாம இருக்கோம், செலவு காமல. எனக்கு ஒரு அர்ஜென்ட்க்கு தேவைப்படுது. என்ன பண்றீங்க? இல்ல, செக் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் வண்டியை. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நானே வாண்டடா கேக்குறேன். அப்படிங்களா? ஓகே ஓகே. சரி, கேஷ் இருக்கா உங்ககிட்ட? இப்ப ஜிபே பண்ணலாமா? ஜிபேவா? ஜிபே. சரி ஓகே, 10000 போட்டு விட்டுறீங்களா? 5 தான் நீங்க சொன்னீங்க. 5 தான் சொன்னேன், நீங்க வந்து 5 தான் இருக்கு. அப்படியா? சரி ஓகேங்க, நான் வண்டி நல்லா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை வண்டியில். விட்டா ஒரு 30000 போவோம். நான் வந்து உங்ககிட்ட ஒரு 10000 தான் கேட்டிருக்கேன், நீங்கள் அங்கே ஃபோனில் பேசுகிறத வச்சு 5000 சொல்கிறீங்க. சரி ஓகே, நீங்கள் 5 தான் சொன்னீங்க, அப்புறம் வீட்டில் அப்புறம் கேட்பாங்கல்ல. சரி ஓகே, நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. வண்டியோட ப்ரூஃப்லாம் இருக்கு? ஆ, வண்டி இது எல்லாமே பேப்பரில் உள்ளதாக அங்கே இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துங்க, எல்லாமே இருக்குது. வண்டிக்கு? ஆ, வண்டி கீ தரேன் நான் ஃபஸ்ட்டு, அது பண்ணிடுறீங்களா? ஓகே. 9363.
ஆக்சுவலாக பத்திரமா பார்த்துங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்டு வாங்க வண்டி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. 5000 ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பார்த்துட்டு வீட்டில் வர ஃபோன் பண்ணி சொல்லணும், 5000 வண்டி வாங்கியிருக்கேன். வீட்டில் வர சொல்லலை. வண்டியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. சப்போஸ் நான் எப்போது வந்தனா கொஞ்சம் உங்கள் நம்பர் வேறு இருக்குது, நான் எப்போது வந்தனா கால் பண்ணுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி, யாருக்கும் வித்துறாதீங்க அப்படிங்களா? உங்ககிட்டயே உங்கள் கைப்பட இருக்கட்டும். இந்தாங்க சாவி வந்து. மந்திரமே தெரியாமல் எப்படி எல்லாம் ஓட்ட வண்டியாக இருக்குது. சாவி பத்திரமா வச்சுங்க ஓகேங்களா? தேங்க்யூ. சரி போயிட்டு விட்டோம்ண்ணே. எங்கள் பத்திரங்க வண்டி பத்திரம் ஆ எல்லாமே எல்லாமே உள்ளதாக இருக்குது, எல்லாமே உள்ளதாக இருக்குது. A few moments later. மா வண்டி குடுத்தறல அந்த அண்ணா வந்திருக்காரு, நான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இருக்கு. அண்ணா ஏதாவது விட்டு போயிட்டீங்களா என்ன? என்னது? ஏதாச்சும் விட்டு போயிட்டீங்களா? மன கூப்பிடுறமா? இல்ல புரியல எனக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல நான் இப்போதான் பே பண்ணிட்டு போனீங்க, சோ ஏதாவது விட்டு போயிட்டீங்களான்னு கேக்குறேன். நான் என்ன பே பண்ணிட்டு போனே, என்ன விட்டுட்டு போனே? வண்டியை விட்டுட்டு போட்டு வண்டி எடுக்க வந்திருக்கேன். இல்ல எனக்கு புரியல. இல்ல நீங்க பேசுறதாங்க எனக்கு புரியல. தயவு செய்து கொஞ்சம் நவுறீங்களா? பேக் எடுங்க முதல்ல. உங்க பேக் இப்பதானே நான் வண்டி சேல் பண்ணி கொடுத்துட்டு போனீங்க. யார்கிட்ட வண்டி சேல் பண்ண குத்துனா? என்கிட்ட. எங்கனா மண்டை குழம்பு வந்திருக்கீங்களா? இல்ல இங்க பாருங்க. என்ன பாருங்க? பேமெண்ட் பண்ணிருக்கேன் 5000 க்கு. ஹலோ என்னங்க விளையாடுறீங்க? யாருன்னு தெரியாதுங்க நீங்க எனக்கு. ஆனா இப்பதான் போறீங்க சேம் காஸ்டியூம். இதே காஸ்டியூம்ல தான் நான் இப்ப உங்களை பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சம் நவுறீங்களா? இங்க பாருங்க. தயவு செய்து பேக் எடுங்க டக்குன்னு. பேக் எடுங்க கொஞ்சம். வெயிட் வெயிட். நான் உங்களுக்கு 5000 பேமெண்ட் பண்ணிருக்கேன். ஹலோ நீங்க யாருன்னு நான் இப்போதாங்க பாக்குறேன். முன்னப்புன பார்த்தது கூட கிடையாது நான் உங்களை. பாருங்க இது உங்க நம்பர் தானே? எங்க இது என் நம்பரே கிடையாதுங்க முதல்ல. ஐயோ நீங்க யாருன்னு தெரியலனா தெரியலனா சொல்ல முடியும். சேம் காஸ்டியூம்ங்க, இப்போதான் வந்து போனீங்க. எங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, எனக்கு பேமெண்ட் கம்மியா இருக்கு, 5000 க்கு நான் இந்த வண்டி விற்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி எனக்கும் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். இப்ப யாருனே தெரியாத மாதிரி பேசுறீங்க. நான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ஆமா நீங்க தான் சொன்னீங்க. ஃப்ளைட்டுக்குலாம் போனா அது என்னோட கனவுங்க, அவ்வளவுதான். மத்தபடி நான் கனவோட அது முடிஞ்சு போச்சு. ஃப்ளைட்டுக்குலாம் டைம் ஒண்ணும் ஆகல. இப்ப தாங்க சொல்லிட்டு போறீங்க. எனக்கு இப்ப வந்து சரக்கு அடிக்க டைம் ஆகுது, நீ நவுறுங்க. சரக்கு அடிக்க டைம் ஆகுதே? இருங்க நீங்க நீங்க எனக்கு. ஹலோ இருங்க. வெயிட் வெயிட். ஹலோ ஹலோ சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன வெறுப்பேத்து? வெயிட் பண்ணுங்க, நான் பே பண்ணிருக்கேன். என்ன பே பண்ணிருக்கீங்க? ஹலோ யா வண்டிங்க இது? எப்படிங்க உங்க வண்டி? இப்பதாங்க பாத்துட்டு போனேன். எங்க தயவு செய்து நான் அதான் சொல்லிட போறேங்க. யா வண்டிங்க இது? ஓகேவா? நீங்க வண்டி மேல உட்காந்து ஹாயா போனை பேசிக்கிட்டு பேக் எடுத்து வண்டி மேல வச்சுட்டு இது இருக்கு. இல்ல இது உங்க வண்டி, இதுக்கு முன்னாடி இப்ப நான் பே பண்ணி இது என் வண்டி. இப்போ பே பண்ணீங்களா? பே பண்ணி இப்போ தான் காம்ஷனே. அது என் நம்பரே கிடையாது. நீங்க யாருக்கோ அனுப்பிட்டு யாருக்கோ தாவலாம பண்ணி விட்டு என்கிட்ட அதுல டிபி கூட உங்க மூஞ்சி தாங்க இருக்கு. பாருங்க நீங்க தானே இது. நம்ம மூஞ்சியா இருக்கு இந்த பரதேசியா? இந்த பரதேசியாவா? என் தம்பிங்க அது. தம்பியா? ஊருக்கு நாயே சேத்தா கிட்ட போய் என்ன மாதிரி பேசி அப்படி நோக்கிடா. நீ நாங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ்ங்க. நாங்க சரியா? நீங்க அவங்க கிட்ட பேசிருப்பீங்க. சரி நவுறுங்க. வண்டி ஏறுங்க. அதான் உங்க தம்பின்னு சொல்லிட்டீங்களா? அப்ப உங்க தம்பிக்கு நீங்க தாங்க ஆதாரம். என்னது? நீங்க தான் பேசி வாங்கி தரணும். ஹலோ இங்க பாருங்களேன், ஏதாவது சொல்லிட போறேங்க. இது என் வண்டி இது, ஓகேவா? என் தம்பி வந்து உங்ககிட்ட பேசியிருக்கானா? நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. சரியான ஃப்ராடுங்க. வீட்ல வர ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க? வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. வாங்க முதல்ல வண்டி கிட்ட நிக்காதீங்க. வாங்க இது இருக்க வண்டியில எங்க அம்மாவே ஏத்துனது இல்ல. நீங்க வந்து உட்காந்து ஸ்டைலா வந்து போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. வாங்க இவருமா வாங்க. கண்டவங்களா வந்து வண்டி மேல உட்காந்துக்கிட்டு இல்ல. ஹலோ என்ன யோசிச்சு பேசுங்க. என்ன யோசிச்சு பேசுங்க? சும்மா நான் 5000 பே பண்ணிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன். 5000 நீங்க பே பண்ணீங்கனா அத அவங்க கிட்ட போய் கேளுங்க. சரிங்களா? உங்கள மாதிரி தாங்க இருந்தார் அவரும். அதுக்கு நான் ஒண்ணு பொறுப்பாக முடியாது. பாருங்க வண்டி கீ எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. வண்டி கீ கொடுத்துட்டு போயிருக்காரு? ஆமா. அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? அவன் பண்றது எதுமே வந்து சரியா இருக்காது. எங்க கீ ஆன் பண்ணுங்க, வண்டி ஆன் பண்ணுங்க பாப்போம். வண்டி ஆன் பண்ணுங்க முதல்ல. ஆனா இதா இல்ல சைடு ஸ்டாண்டே திரும்பல முதல்ல. அதுக்கப்புறம் எப்படி அந்த கீ உங்களுக்கு ஒர்க் ஆகும் காட்டுங்க. வேற ஏதோ அப்பாஜின்னு ஒரு வண்டியோட கீ எத்தனை கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. குடிங்க இதை வேற வச்சுக்கிட்டு. இது பாருங்க ஒரிஜினல் கீ இங்கே இருக்கு, ஓகேவா? அது பாருங்க. ஆனா இதா ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஹலோ ஹலோ அண்ணா அண்ணா சரிங்க. ஸ்டார்ட் ஆகுதா? வேணா உட்காருங்க, டபுள் சொன்னா கூப்பிட்டு போங்க. இங்கே பாருங்க. மூவாவதா? போகாதீங்க. இருங்க, எங்க போகாதீங்க. டைம்
எனக்கு டைம் ஆகுதுங்க. இல்ல நான் வீட்ல வர ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டீங்க ஃபோன் பண்ணி? இருந்ததே 5000 தான். அதையும் நான் பே பண்ணிட்டேன். இங்க பாருங்களே அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுங்க. உங்க பிரதர் தானே நான். எனக்கு அவனுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. தலைமுடி போட மாட்டாங்க. அப்புறம் எங்க வீட்டுல சோறு கூட போட மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வீட்டுல போட்டு நானும் சோறு போட முடியும் உனக்கு? உங்க வீட்டுல சோறு போட முடியாதுன்னா என்ன பண்ண முடியாது? நீ வந்து தப்பான ஒரு ஆள்கிட்ட போய் பேசிட்டு வேற யாருன்னா கூட பரவாயில்ல. உங்க பிரதர் தானே, பேசி வாங்கிட்டாங்க. எனக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன். சின்ன வயசுல நான் தலைமுழுக்கிட்டேன் சரிங்களா. ஹலோ, எதுக்கு நீங்க சும்மா கண் கலங்கிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்க கண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஏதோ சொல்லுவாங்க, அது வரல. ஹலோ, எங்க போறீங்க? இதுக்கு மேலாம் நல்லா சாஃப்டா பேச முடியாது. ஏமாந்து நானு எடுப்பீங்க? சாவி என் கையில இருக்கு. சாவி இல்லாம எப்படி வண்டி எடுப்பீங்க? எடுங்க. அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது. தேவைப்பட்டு அப்படின்னு வாங்கிக்கிறேன். சாவி கட்டுங்க ஒரு நிமிஷம். சாவி எல்லாம் தர முடியாது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க. அந்த பரதேசியால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? நான் பண்றேன். சாவி அதான் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? நான் யாருன்னு தெரியாத போது நீங்க வந்து எப்படி ஏறி உட்காந்தீங்கல்ல. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற பின்னாடி ஏறி உட்காருங்க. காட்டுங்க, எங்க போக போறீங்க? இப்போ சாவியை கொடுங்க முதல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நேரா வாங்க, ஒரு பீச்சுக்கு போயிட்டு ஒரு சுண்டல் சாப்பிட்டு பேசிட்டு ரிலாக்ஸா வந்து நான் உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தருது உங்களுக்கு? கையெடுங்க, கையெடுங்க, சட்டலன் கையெடுங்க, சட்டலன் கையெடுங்க. சாரி சொல்ல முதல்ல என்ன பார்த்தா எப்படி தருது உனக்கு? ஹலோ, என்ன வாடா போறன்றீங்க? இதோ பாருங்க, பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிடலன்ற காசு எழுந்தது நானு. பாருங்க, அந்த பரதேசியால நான் வந்து யார் யார்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்கேன். அதுவே முதல்ல உண்மையா போய் ஏன் தெரியல. இப்போ என்ன தம்பி தம்பின்றீங்க? மேபி நீங்க கூட ஏமாத்தி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஓ, அந்த மாதிரி வந்து பழகலாம்னு சரி, உங்க தம்பியை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. உங்க தம்பியை நான் நேர்ல பார்த்து உன் தம்பி கிட்ட பேசிக்கிறேன். அப்ப நாங்க என்ன யாரு? அதானங்க வண்டி தரேன். வண்டியை விடுங்க, தயவு செய்து விடுங்க. வண்டியை விட்டா அப்படி உண்மையா எடுத்து போயிடுங்க. பிள்ளை விடுங்க, வண்டியை கீழே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. வண்டியை கீழே விடுங்க. அந்த பரதேசி பண்ணதுக்குலாம் நான் வந்து பாத்தீங்க பொறுப்பாக முடியாது. வண்டியை விடுங்க, விடுங்க, சாவியை விடுங்க. சாவி எல்லாம் தர முடியாது. ஏங்க சும்மா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்க, இது ஒரு பிராங்க்குக்காக பண்ணுதுங்க. சாவியை கொடுங்க. பிராங்கா? ஆமா, கொடுங்க. அந்த அந்த பையனும் நான் தான், நானும் நான் தான். ஓகேங்களா? ஒரே ஆள் தான். அப்ப அந்த 5000 வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது? பிராங்க் தான். உங்க பேமெண்ட் நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வண்டியை மட்டும் விட்டு போயிடுங்க. 5000 ரூபாய்க்குலாம் இந்த வண்டியை கொடுக்க முடியாதுங்க. நீங்க வேற பாத்தீங்கன்னா பொண்ணுங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பிடுவானுங்க வேற எல்லாருமே. இங்க இருங்க, தயவு செய்து. இதுக்கு மேல வந்து என்னால வந்து என் வண்டியை இழக்கிறதுக்கு நான் வந்து தயாரா இல்ல. இந்த நம்பருக்கு என்ன பண்ணீங்க? ஆமாங்க, நானே வேற பயந்துட்டேங்க. நிஜமாவே ஏமாத்திட்டீங்களோங்க. வந்துருச்சா பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப பயமா இருக்கு. பயந்துட்டீங்க, நான் பார்த்தேன், அது நல்லா பயந்தீங்க. இது ஒரு கோல்டன் சென்ஸ் யூடியூப் சேனல் இது. ஓகே, ஓகேங்களா? கேமரா அங்கே வச்சிருக்காங்க. ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க. ஹாய்.